மோ நாராயணாயர் ஸ்ரீமதே ஸ்ரீ கலியுக மங்கள லட்சுமி நரசிம்ம பரபிரமணே டிவி டாட் காம் வாயிலாக இந்த மாத அதாவது ஆகஸ்ட் மாத பலாபலன்களை பார்த்து கொண்டிருக்கும் கடகராசி அன்பர்கள் அத்தனை பேரையும் அடியே நமஸ்கரிக்கிறேன் இந்த மாதம் எப்படி முப்பத்தி ஓரு நாளும் என்ன செய்யும் ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தொன்று முதல் முப்பத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தொன்று முடிய உள்ள மாத ராசி பலாபலன்களை இப்போ நாம் பார்த்துட்டுருக்கோம் கிரகத்தின் சுழற்சி எப்படி நமக்கெல்லாம் என்ன ஒரு பலாபலன்களை பகவான் தரப்போகிறார் கடகராசிக்காரளுக்கு சந்திராஷ்டமம் என்னைக்கு அப்படி நாம் பார்க்குறச்ச இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு சந்திராஷ்டமம் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்களில் போகிறச்ச தாறுமாறாக நம்ம மனசை கொண்டு போகக்கூடாது காரு தாறுமாறாக போயிடும் மனசை தெளிவாக வச்சுக்கணும் சந்திராஷ்டிரமத்தன்னைக்கு நம்ம நிதானமாக இருக்கணும் யாருக்கிட்ட பேசினாலும் ரொம்ப விலைக்கு வாங்கக்கூடாது அன்பாக பேசணும் சிரிச்சின்டே இருக்கணும் ஒருத்தர் திட்டினா கூட ஆற்றுல வீட்டுக்காரம்மா திட்டினா சிரிச்சின்டே இருக்கணும் ஆத்துக்கார திட்டினா வீட்டுக்காரம்மா சிரிச்சின்டே இருக்கணும் ஒரு சிலருக்கு இப்படி சிரிச்சுட்டே இருந்தால் அதிகமாக கோபம் வந்துடும் அப்போவும் நாம் அமைதியா இருக்கணும் அடங்கி போவா எல்லாம் பகவான் பார்த்துப்பார் இப்படியாக நாம இப்போ சந்திராஷ்டமத்தை பார்த்தோம் இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கவனமா இருக்கும் கடகராசிக்காரளுக்கு அடுத்து நாம திதியை பார்க்க போறோம் கிரகத்தின் சுழற்சியை பார்க்க போறோம் பலாபலன்களை கேட்க போறோம் அதுக்கு முன்னாடி நாம் கடகராசியில் பிறந்த ஒரு சிலரின் ஜாதகத்தை ஆய்வுக்கு எடுத்துப்போம் ஒரு சிலர் தான் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் கணக்கு ஒன்று தான் பழங்கள் ஒன்று தான் ஒரு சிலரின் குணாதிசயம் சுபாவத்தை இப்போ நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் எப்படி இருப்போம் இதெல்லாம் நம்ம அந்த மாத பலன்களை சொல்கிறதுக்கு முன்னாடி இதை நாம் தெளிவுபடுத்தி பேசுவோம் இப்படி நாம் பார்க்கறச்ச ஒரு சில குடும்பங்களில் பார்த்தோம்னா கணவன் மனைவின்னு வச்சுக்கோம் கணவர் மனைவி சரி ரெண்டு பேருமே நிறைய சம்பாத்தியம் பண்ணுவான் ரெண்டு பேருமே தனக்கு நிகர் இல்லைன்னு இருப்பான் நன்னாக படிச்சிருப்பான் ஆனால் நன்னா சண்டை போட்டுப்பான் காரணம் விட்டு கொடுக்குறதில்லை விட்டு கொடுக்குறவா கெட்டு போக மாட்டான் இவ தனக்குள்ள தனக்குத்தான் எல்லாம் தெரியும் அவர் எனக்கு எல்லாமே தெரியும் சரி இதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடியே பேசியிருக்கணும் கல்யாணம் ஆகி ஒரு ரெண்டு குழந்தைய பெற்ற பிறகும் இவாக்குள்ளே அந்த சண்டை நீடிக்குது கல்யாணம் பண்ணி ஒரு மூணு மாதம் சந்தோஷமாக இருந்தான்னு வச்சுக்கோ அதுக்கு பிறகு ஏனோ தானோன்னு பிடிப்பில்லாத வாழ்க்கை கசந்து போகிறது காரணம் மன ரீதியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கல குழந்தைகளை நினைக்கல இதை விட ஒரு கொடிய செயல் வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் வார ஒரு முறை குழந்தைகளை பார்க்குறதுக்கு பொதுவான இடத்துக்கு வந்து ரெண்டு பேரும் பார்த்துட்டு போவாள் அல்லது இவாகிட்ட ஒரு நாள் அவாகிட்ட ஒரு பத்து நாள் இதெல்லாம் நாம் கொஞ்சம் நினச்சி பார்க்கணும் இதெல்லாம் நல்லதுக்கா இதெல்லாம் நன்மையா வெத்தவா மனசெலாம் என்ன பாடுபடும் இதெல்லாம் நம்ம சிந்தித்தோம்னா நாம் இறங்கி போவோம் இவ மனசு இறங்கி போகிறதில்ல இல்லை ஒருத்தர் கொடுத்த நீயா நானான்னு அப்படி பார்த்தா சண்டை சச்சரவு அடிதடி ம் நான் தான் லட்ச ரூபா சம்பாதிக்கிறேனே நானும் சம்பாத்தியம் பண்ணுறேனே பணம் என்ன பண்ணும் மனமில்லையே மனம் குணமில்லை பணத்தை வச்சுட்டு என்ன பண்ணுறது இந்த பொறாமை தானே இந்த விட்டு கொடுக்காத மனநிலை தானே இந்த இழிவான செயலுக்கு காரணமாக அமைஞ்சு போகிறது இப்படிப்பட்டவாளுடைய ஜாதகம் எப்படி இருக்கும் விட்டு கொடுக்கறதில்லை உத்தரவு கொடுத்த புரிஞ்சுக்கிறது இல்லை இப்படி நாம் பார்க்குறச்ச ஏழாம் இடமான கலத்துரஸ்தானத்துக்குடைய கிரகம் விதிச்சாரம் விதிப்பறல் அந்த பரலில் பாதக காலில் போய் உட்காந்துருப்பார் அது மட்டுமல்ல ஏழாம் இடத்தை பாவகிரகம் சூழ்ந்திருக்கலாம் பார்க்கலாம் இப்படிலாம் இருக்கிறச்ச இவா இவாளாக திருந்தி இறைவனை நினச்சி திருத்தப்பட்டு வெளியே வரணும் மனசை பகவானுடைய பாதத்தில் வைக்கணும் இவாளுக்கு ஒரு அமைதி கிடைக்கும் அமைதியில் தான் ஆயிரம் கோடி செல்வமும் குழிஞ்சின்றிருக்கு அமைதி இல்லைன்னா ஒன்றுமே இல்லை என்ன நாம் போராடியும் ஜெயிக்க முடியாது விதியை விழுந்துருவோம் கணவனாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் கொஞ்சம் யோசனை பண்ணுங்கோ பகவானை நினைச்சுண்டு பிரார்த்தனை பண்ணுங்கோ இப்படிப்பட்டவா திருந்தனும் அடியேன் பிரார்த்தனை இப்படிப்பட்டவா ஜாதகம் இப்படித்தான் இருக்கும் இறையவன் பகவான் ஆண்டவர் இவாளை நன்னா பார்த்துக்கணும் அடியேன் பிரார்த்தனை சரி இப்போ நாம் கடகராசியில் ஜென்மத்தில் சூரிய பகவான் இருக்காரே அவரும் குருவுக்கு ஆறில் நிற்கிறாரே இரண்டில் சுக்கரமங்கல யோகமாக பகவான் நிற்கிறாரே சுக்கரனும் செவ்வாயும் சேர்ந்து செவ்வாய் தன்னிலையில் நின்றால் அங்கே நீச்சமாக போவாளே அவர் போய் சுக்கரனோட சம்பந்தப்பட்டிருக்காளே எப்படி இருக்கும் அப்புறம் மாத பிற்பகுதியில் போய் சுக்கர பகவான் நீச்சமாக போக போகிறாலே என்ன நடக்க போகிறது ராசிநாதனோ தசம கேந்திரமான பத்தாம் இடத்துல இருந்தாலும் அவர் சுகத்தை பார்க்குறாரு மெல்ல மெல்ல நகர்ந்து அப்படியே அவர் பாக்கியத்துக்கு இப்படிலாம் அந்த கொஞ்சம் ஒரு தடுமாற்றமான நிலைகளில் வர்றச்சா என்ன நடக்க போகிறது லாபத்துக்கு வந்தாலும் சரி விரயத்துக்கு வந்தாலும் சரி பலன்கள் ஒன்று தானே இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு சந்திராஷ்டமும் கவனமாக இருங்க ஒன்றாம் தேதியிலேருந்து பத்தாம் தேதி வரையிலும் மிக நிதானமாக இருக்கணும் எந்த காரியத்தை எடுத்தாலும் எந்த காரியத்தை தொட்டாலும் அது நமக்கு விருத்தியை கொடுக்கறதில்லை தடுமாற்றத்தை கொடுக்கறது மனம் தடுமாறி போகிறது எந்த பக்கம் திரும்பினாலும் நமக்கு பிரச்சனைகள் உருவாகிறது பரவாயில்ல எல்லாம் பகவான் பார்த்துப்பார் இந்த மாதம் ஆடி அமாவாசையை மறந்துடாதீங்க எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை ஆடிய அந்த ஆடிய மாவாஷம் அன்னைக்கு முன்னோர்கள் கையேந்தி நிற்பா அவளுக்கு செய்ய வேண்டிய கடமைய காரியத்தை நாம் செய்யணும் சில பேர் திதி செய்ய மறந்துருப்பா பயப்பட வேண்டாம் பசுக்களுக்கு தானம் தாங்கோ பசுக்களுக்கு உதவி பண்ணுங்கோ எல்லாம் பகவான் பார்த்துப்பார் எல்லாம் சரியாக போயிடும் ஆடி அமாவாசை அன்னைக்கு காத்தால நம்ம தீர்த்தம் ஆடிட்டு முன்னோர்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த அமாவாசை அன்னைக்கு கொஞ்சம் சாப்பாடு பண்ணி வாழை இலையில வச்சு உருவ உருவப்படத்தை ஆற்றுல வச்சு ஆற்றுலன்னா கொஞ்சம் மஞ்சள் ஜலம் தெளிச்சுட்டு கோமையெல்லாம் தெளித்து புரவிச்சிடணும் சுத்தி பண்ணணும் இது அதாவது வந்து இடத்தோட சொல்லுவா வாஸ்து சுத்தி அப்போது நம்மளுடைய இடம் வந்து சுத்தமாகறது கோமயம் பட்டவனே மஞ்சள் ஜலம் பட்டவனே முன்னோர்களுடைய படத்தை வைக்கணும் யாராக இருக்கலாம் தாத்தா பாட்டி அம்மா அப்பா தாம் பெற்ற பிள்ளையாக இருக்கலாம் அவளுடைய படத்தை வச்சு நல்லா பிரார்த்தனை பண்ணி வாழை இலையில் பதார்த்தங்களை வச்சு சாதம் பண்ணி வச்சு அதில் வாழைக்காய் சேர்த்து பச்சக்கறிகாய் கொஞ்சம் சேர்த்து பதினாறு வகையான பழங்களை சும்மா ஒன்று ஒன்று சேர்த்து இதெல்லாம் நைவேத்தியம் பண்ணதுக்கு பிறகு பசுக்களுக்கு சாப்பிட தாங்கும் கோமாதா சாப்பிட்டால் நம்மளுடைய குளம் தலைக்கும் முன்னோர்களுடைய ஆசி கிடைக்கும் இதை தான் நாம் ஸ்ரீ கலியுக மங்கள லட்சுமி நரசிம்மர் கோவிலில் பதினாறு அடி வருஷரத்தில் அருள் பாலிக்கும் ஸ்ரீ கலியுக மங்கள லட்சுமி நரசிம்மர் கோவிலில் நிறைய பசுக்களை வைத்து நாம் பராமரிச்சுட்டு வர்றோம் பல ஆண்டு காலமாக நிறைய கோமாதா இருக்குது நாம் ஆடி அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களை வணங்கி முன்னோர்களை பிரார்த்தனை பண்ணி அவளுடைய பெயரை சொல்லி அவளுடைய பெயருக்கு மகாவிசேஷமாக சங்கல்பத்தை செய்து பசுக்களுக்கு முப்பத்திரெண்டு வகையான பச்சை கறிகாய்களையும் பதினாறு வகையான பழங்களையும் அதோட வாழைக்காய் அகத்திக்கீரை சேர்த்து ஆறு வகையான கவலை சாதம்னு சொல்லுவாள் வாழை இலையில் வச்சு நிவேதியம் பண்ணிவிட்டு பிரார்த்தனை பண்ணி பசுக்களுக்கு தர்றோம் பசுக்களுக்கு உதவி பண்ணுங்கோ எல்லாம் பகவான் பார்த்துப்பார் நாம் சில காரியங்களை செய்ய தவறி இருந்தாலும் அத்தனை இறைவன் பார்த்துப்பார் கடன்கள் தீரும் அடியேனுடைய தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வைகுண்டம் போனவா சிவலோக பதவி அடைஞ்சவாளுடைய பெயரை தாங்கோ மற்றதாக எல்லாம் இறைவன் பார்த்துப்பார் அது மட்டுமல்ல அந்த அமாவாசை தினத்தன்னைக்கு காகத்துக்கு அன்னமிடுதல் காகத்துக்கு சாப்பாடு கொடுக்கணும் பகல் வேலையில் இரவு மாலை நேரத்தில் பைரவருக்கு சாப்பாடு தரணும் இப்படியாக இதை நாம் செய்துட்டு வர்றச்ச நமக்கு பல பல நன்மைகளை இறைவன் உண்டு பண்ணுவார் எல்லா காரியங்களையும் பகவான் சித்தி பண்ணுவார் இதை மறந்துடாமல் ஆடி அமாவாசை அன்னைக்கு செய்வோம் அப்புறம் பிரதோஷம் இருக்குது வெள்ளிக்கிழமை ஆறாம் தேதி பிரதோஷ காலம் இருக்குது எட்டாம் தேதி மகாவிசேஷம் ஆடி அமாவாசை அந்த ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமனைக்கு வர்றதுனால பல நன்மைகளை நமக்கு இறைவன் தருவார் சில பேர் திதியை மறந்திருக்கலாம் அந்த தேதியை மறந்திருக்கலாம் பெயர் நாமத்துக்கு செய்தாலே அவளுக்கு போய் சேரும் மறக்காமல் ஆடி அமாவாசையை மறக்காமல் செய்யோ ஆடி அமாவாசை தைய அமாவாசை மகாலய அமாவாசை எல்லாம் விசேஷமான நாள் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆடி அமாவாசை இப்போ நாம் பலாபலன்களை பார்க்குறோம் ஒன்றாம் தேதியிலேருந்து பத்தாம் தேதி வரையிலும் கடகராசிக்காராக கவனமாக இருக்கணும் சரி அந்த பதினொன்றுலேருந்து இருபது வரையிலும் எப்படி இருக்கும் நிதானமாக இருக்கணும் காரியங்கள் நடக்கும் கவலைப்பட வேண்டாம் கென காரியங்கள் நடக்கும் நடந்தாலும் பலன்கள் மத்தவாளுக்கு போய் சேர்ந்தாலும் நாம் அதை பத்தி கவலைப்படக்கூடாது எல்லாம் பகவான் பார்த்துப்பார் காரணம் கிரகத்தின் சுழற்சி தான் இதை செய்கிறது குரு பகவான் தான் இருக்கும் இடத்தில் இருந்து அதிச்சாரத்தில் இருந்து அவ செவ்வாயையும் சுக்கரனையும் பார்க்கிறார் குருவுக்கு மூணுல சந்திரன் போய் நிற்கிறார் இந்த ராசிநாதன் மறைகிறது நன்மையான்னு பார்த்தா கடகராசிக்காரளுக்கு ராசிநாதன் மறையப்படாது அது மட்டுமல்லாது குரு பகவான் பஞ்சமத்தில் இருக்கார் இது ஒரு நல்ல குரு பகவான் ஆவார் சப்தமத்தில் இருக்கார் சரி கேது பகவான் சுகத்தில் இருக்கார் ராகு பகவான் தசம கேந்திரத்தில் இருக்கார் இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு நிகழ்வான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே நல்ல ஒரு அனுபவத்தை கொடுக்கும் கவலைப்பட வேண்டாம் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை காலம் எம்பெருமான் சிவபெருமானுடைய கோவிலுக்கு போய் நந்தீஸ்வர பகவானை ஒரு நூற்றி எட்டு தடவை பிரதர்ஷனம் பண்ணுங்க அல்லது நூற்றி எட்டு மண் விளக்கு போடுங்கோ தீபம் ஏற்றி அங்கே உட்காந்து நான் பிரார்த்தனை பண்ணுங்க மூச்சு பயிற்சி பண்ணுங்க கடகராசியில் ஒரு சிலருக்கு நெஞ்சு குத்தல் அந்த மூச்சு குத்தல் அந்த காலத்தில் மூச்சு குத்தல் இந்த காலத்தில் ஹார்ட் அட்டாக் யார் ஒருத்தர் வந்து முருங்கை கீரை சாப்பிட்றாலோ முருங்கை முந்நூறு வியாதியை போக்கும் முருங்கைக்கீரை அது சுலபமாக கிடைக்கக்கூடியது அந்த முருங்கைக்கீரையை எடுத்து நல்லெண்ணெய் கொஞ்சம் வச்சுண்டு சிறிய வெங்காயத்தை நறுக்கி கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் அந்த பூண்டு இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் வதக்கி இதெல்லாம் மருந்து மருந்தாக நினச்சி சாப்பிடணும் சாதத்தில் பிசைஞ்சு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இதெல்லாம் வதக்கி நல்லெண்ணெய் இட்டு முருங்கைக்கீரை சிறிய வெங்காயத்தை வதக்கிட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உரப்பு சேர்த்துங்க மிளகா சேர்த்துங்க பச்சை மிளகா சேர்க்கக்கூடாது அந்த சிகப்பு மிளகா காய்ந்த மிளகா சேர்த்து நல்லா வதக்கிட்டு நல்லெண்ணெய் வதக்கணும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து சாதத்தில் இப்போ செஞ்சு சாப்பிடுங்க வாரம் ஒரு தடவை ஏழு நாளும் ஏழு கீரை சாப்பிடணும் திங்கக்கெழம புளிச்ச கீரை சாப்பிட்டா செவ்வாய்க்கிழமை வெந்தயக்கீரை அரைக்கீரை சிறுகீரை பொன்னாங்கண்ணி கீரை புதன்கிழமை சாப்பிட்டா சரீரம் பொன்மேனியாக இருக்கும் இதெல்லாம் நம்ம ஒரு சிலர் மறந்துவிடுறாள் அகத்திக் சாப்பிட்டால் அகம் சுத்தமாகுமே எண்ணங்கள் சீராகுமே அகத்தி சில பேருக்கு தெரியல மேலை நாடுகளில் ஒரு சிலருக்கு அகத்திக்கீரையா அது எப்படி இருக்கும் அப்படிம்பா என்னது அகத்திக்கீரை எப்படி இருக்குமா நம்ம அம்மா அப்பாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அகத்திக்கீரை சாப்பிட்றது அவ்வளோ நல்லது அகத்தை சுத்திகரிக்கும் எண்ணங்களை சீராகும் காது நன்னா கேட்கும்பா அகத்திக்கீரை சாப்பிட்டா நெல்லிக்காய் சாப்பிட்டா கண்ணுன்னா படிச்சுன்னு தெரியும் அதெல்லாம் துவாதசி அன்னைக்கு நெல்லிக்காய் சட்னி ஏகாதசி முடிஞ்சு துவாதசி அன்னைக்கு கார்த்தாளை சாப்பிடுவா கார்த்தால வேலையிலேயே வாழையில் போட்டு சாப்பிட்ற ஒரே நாள் மாதத்தில் எப்போன்னு பார்த்தோம்னா அந்த துவாதசி திதி அன்னைக்கு கார்த்தாலை நெல்லிக்காய் சட்னி அகத்திக்கீரையை துவட்டி அந்த சாப்பிட்றச்சு எவ்வளோ இருக்கும் கொத்த குழம்பு மோர் குழம்பு ஆமாம் அதோட பருப்பு உசிலி இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்கிறது வாரம் ஒரு நாள் கீரை சாப்பிடணும் வாரம் ஒரு நாள் கீரை ஏழு நாளும் ஏழு கீரை பொன்னாங்கண்ணி புளிச்சக்கீரை முருங்கைக்கீரை அகத்தி கீரை வெந்தயக்கீரை ஏழு நாளும் ஏழு கீரை சரி இந்த மாதத்தை பொறுத்த அளவுக்கு உணவில் கவனமாக இருக்க வேண்டிய மாதம் இது கடகராசிக்காரளுக்கு முற்றிலும் கிரகம் சற்று பின்னடைவாக இருக்கிறதுனால நாம ஒரு முன்னேற்றமாக போகணும்னு நினச்சா கூட பின்னாடி உடையாக கிரகத்தின் சுழற்சி சற்று தடுமாற்றமாக இருக்கிறதுனால நூறு சதவீதத்துக்கு ஐம்பத்தி மூன்று சதவீதம் மட்டுமே நல்ல பலன்களை பூரண பலன்களை பரிபூரண பலன்களை சம்பூரண பலன்களை பகவான் தர்றார் உங்களுடைய அதிர்ஷ்டங்கள் இரண்டும் மூன்றும் ஐந்தும் ஏழும் ஓம் நமோ நாராயணாய